அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகனமா நடராஜன் அவர்கள். என்ன சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் வேகமா போட்டு இவ்வளவு டொப்பு டொப்புன்னு அடிச்சிருக்கீங்க? என்ன ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தாவிட்டால் என்னுடைய சிரஸ் ஆயிரத்தை
பன்னிரண்டு சுக்குகளாக வெடிக்கும். அதுக்கு என்ன அப்ப என் மண்டை வெடிக்கிறத நீ பாக்கணுமா? உன்னே பிடிச்ச நேர காலத்தை பாடுறா. ஒரு நாள் வரைக்கும் உலகம் படுற பாடுபத்துல என்னுடைய தலையை ஆயிரத்தெட்டு சுக்குகளாக வெடித்தார், உலகத்தில் ஆயிரத்தெட்டு நாரதர் அவதரிப்பார். அப்படியே விருப்பப்படி ஒரு நாளைக்கு என் மண்டை வெடிக்கணும். அதுல முதல் நாரதர் ஓ வீட்டுக்கு, ரெண்டாம் நாரதர் கருவாடு வாங்கி கொடுக்காத மிருதங்காரன் வீட்டுக்கு தான் அனுப்பிடுவேன். சாமி கருவாடு எல்லாம் சாப்பிடுமா? அந்த சாமி வேற சாப்பிடலாம். அப்ப இனிமே போட்டு அடிப்பியா? கிடைக்கல. ஏ நல்ல மனுஷன், காலை வச்சாத்தான் நான் மழையெல்லாம் வர, மழையெல்லாம் வர்றது நல்லதுடா. வெளியில வந்தோட போயிருக்கு. நீ இவ்வளவு இந்த பேஞ்சுட்டே இருக்கு. இன்னும் பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ரெண்டு பாட்டு பாடணும்னு பாரு, அடிச்சு ஊத்தும் பாரு. அந்த கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் மூத்த கடவுள் சிவன், உலகத்தின் முழுமத கடவுள் எம்பெருமான் கணபதி விநாயகர் பெருமான் பிள்ளையாரை தொழுது எந்த ஒரு கழகத்தை ஏற்படுத்தினால் நிச்சயம் அது நற்கழகமாகவே முடிவடையும் என்ற காரணத்தினாலே முத்துச்சித்திரன் ராணி குடும்பத்தார்கள். சுப முத்துச்சித்திரன் ராணி குடும்பத்தார்கள் அவர்கள் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளனர். அதன் பிறகு நான் எங்கு சென்றாலும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உறவு அருமை ஐயா சோமாசாரி அவர்கள், அவர்கள் சார்பாகவும் 101 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்களுடைய மனமெல்லாம் புண்படாத வகையில் என்னுடைய கதையை நடத்தி செல்வேன் என்பதை தெளிவாக எடுத்து கூறி என்னுடைய கதைப்பணியை தொடர்கிறேன். நன்றி வணக்கம். பிள்ளையாரை தொழுது கழகத்தை ஏற்படுத்தலாம். பிரணப பொருளையே சிங்கப்பூர் கொத்தனாரா? சிங்கப்பூர் கொத்தனார். வயதான பட்டியை சேர்ந்த பெண்களை கண்டால் கண்களை மூடும் அன்பு உள்ளங்கள் இங்கு நாரதக நடிக்கும் மறுமை சகோதரர் கார்த்திகராஜ் அவர்கள் 20 ரூபாய் அனுபவிக்கிறார். அன்பளிப்பளித்த பெருமை சேர்த்த அன்பளித்திற்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். அதாவது நான் பிறந்த ஊர் தான் உடப்பம்பட்டி. என்னுடைய அடுத்த சொந்த ஊர் பிள்ளையார் பட்டி. பிள்ளையார் பட்டி நண்பர்கள் அருமையாக வந்திருக்காங்க. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். எனது அருமை மைத்துனர் கார்த்திக் ராஜா, அன்பு மைத்துனர் சாமியாடி கணேசன் அவர்கள் சார்பாக கிப்ட் பாஸ் கொடுத்திருக்காங்க. அன்பளிப்பளித்த பெருமை சேர்த்த அன்பு மச்சான் அவர்களுக்கும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். மந்த கழகத்தை ஏற்படுத்தலாம். நாராயண பாட்டு. சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே, பிள்ளை செல்வமே, பெருவாழ்வு கரவாணி, பெருவாழ்வு கரவாணி.
என்னுடைய அன்பனார் அவர்களுக்காகத்தான் இந்த பாடலை கேஆர்பி பாலு டெய்லர் அண்ணார் அவர்களுக்காக 51 ரூபாய் அன்பளிப்பு அவர்களுக்கு நன்றி நன்றி நன்ற வணக்கம். அந்த கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் மூத்த கடவுள் சிவன், உலகத்தின் முழுமுதற் கடவுள் எம்பெருமான் கரவதி விநாயகப் பெருமான். ஆனால் இந்த உலகத்தையே கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் பரணாமன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட பரணாமனை வணங்கினால் மட்டுமே என்னுடைய கழகம் இன்னைக்கு இந்த அளவு தப்பிக்கும். காரணம் அச்சம் கூர்மம் வராகம் மாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய பத்த அவதாரங்கள் எடுத்து உலகத்தின் நன்மைக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அம்மா ஒரு கேள்வி கேட்டுட்டு போனாங்க. எந்த அம்மா அந்த கேள்வி கேட்டது? அவர் தூங்கிட்டு இருக்காரா இல்ல முழிச்சுட்டு இருக்காரா? தூங்கிட்டு இருந்தா கட்டி வச்சுமே அப்படின்ட்டு போனாங்க. ஆமா, எங்களுக்கு இப்ப பயமா போச்சு. நான் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அம்மா கேட்டது, சிவனுக்கு மொத்தம் 3 பிள்ளைகள், 1 விநாயகப் பெருமா, அடுத்து முருகன், அடுத்து ஐயப்பன் அரியரசுதன் ஐயப்பன். இவங்க 2 பேரும் பட்டு அணிஞ்சிருக்காக ஐயப்பன் மட்டும் ஏன் நாமம் போட்டிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சரியான வள்ளியா இருந்திருந்தா நான் வெளியில வந்தோன்னு கேட்டிருக்கணும். ஆமா ஆமா, நியாயமான பேச்சு. ஒரு நாரதர் சந்திச்சுட்டு நீ கேள்வியை கேட்டிருக்கணும். ஆமா சார். அப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி நீ கேள்வியை கேட்கிறனா? அப்ப எனக்கு பயந்துதானே கேள்வியை கேட்டு வச்சிருக்க? பயந்துதானே கேள்வியை கேட்டு வச்சிருக்கு? நான் இப்பதைக்கு அந்த பதில சொல்ல மாட்டேன். அந்த அம்மா வரட்டும், வந்த உடனேதான் அந்த பதில சொல்லுவேன். பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லல. அதே மாதிரி இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டுச்சு, அதுக்குமே பதில் சொல்லிட்டேன். நுண்ணி முடியாத மஞ்சள் அப்படின்னா பெண்கள் அணியக்கூடிய நகைகளிலே பொத்தல்லாத நகை எந்த நகைன்னு, அதுக்கு இவன் பதில சொல்லிட்டான். ஆள் ரெண்டு வாசிக்கிறவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கும்போது நாரதர் போட்ட கட்டை அடிக்கிறவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கும்? அறிவு இல்லைங்கிறீங்களா? வரட்டும், அந்த அம்மா வரட்டும், வந்தோடனே அந்த பதில நான் சொல்றேன், சரிங்களா? ஆனால் இப்ப என்னுடைய கேள்வி, நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன், கேக்குறதுக்கு அப்புறம் அந்த அம்மா பதில ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, உங்களுக்கு இருக்க கேள்வி அடுத்து வருமே. அந்த அம்மா என்னை கட்டி வைக்கிறோம்னுச்சு, நான் கேக்குற கேள்விக்கு அந்த அம்மானால பதில் சொல்ல முடியலன்னா என்ன சாமி பண்ணுவோம்? எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்துல அந்த அம்மா கட்டி வைக்கிறோம் சொல்லிச்சுல, நான் கட்டிக்கிட்டே போயிடுறேன். கட்டிக்கிட்டு போயிருக்கீங்களா? நாராயணனை தொழுது கழகத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நாராயணை தொழுவதற்கு முன்பாக ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்கு சந்தேகமா? சாமிக்கே சந்தேகமா? இந்த உலகத்துல நான் பேசுறது அரசியல் கிடையாது, நான் பேசுறது புராணம். இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆள்றது யாரு? யாருக்கிட்ட தான் கேக்குறீங்க? நான் பேசுறது அரசியல் கிடையாது, புராணம் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆள்றது யாரு? நான் வெளிநாடு போயிட்டேன் அன்னைக்கு. எங்கேயா உட்காந்து? வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்தேன். ஏய் மிருதக்காரு, நீங்க யாரு ஆள்றது? எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னார் முண்டாசற்றிய முதல் கவியின் பாரதியார். இன்னைக்கும் கன்னட மொழிக்குன்னு ஏதாவது கடவுள் இருக்கா? இல்ல. தெலுங்கு மொழிக்குன்னு இல்ல. மலையாளத்துக்குன்னு இல்ல. சாமி, தமிழ் கடவுள்னு யார சொல்றோம்? தமிழ் கடவுள் முருகன் தான். அவர் தான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கலியுகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடியவன் எங்க அப்பயும் பழனிமலை முருகம்மன் தான். அவர் விட்ட முருகப்பெருமான் உள்ளத்திலே அவன் இருக்கு, அவனின்றி ஒரு குறையும் எனக்கு கிடையாது. அவனை வணங்கி கழகத்தை ஏற்படுத்தலாம். நாராயணா அற்புதமான ஒலிபதிக்கு, இந்த மாதிரி ஒலிபதிக்கலாம் மாசம் உச்சமும் கிடைச்சிச்சுன்னா நாங்க வாடகை நல்ல நாடாடி இருப்போம். மாசம் 40 நாள் கிடைக்கணும் சாமி. அரசியல் கிடையாது, இது புராணம். நான் பேசுறது புராணம். நான் அதுக்குதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அரசியல் கிடையாது, இது புராணம்னு. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே தமிழ் கடவுள் முருகன். அவர் தான் கலியுகம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆளக்கூடியவர்.
உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் தமிழுக்கு
ஆனா தமிழ் கடவுள் முருகன் பழனிமலைக்கு போனார்ல, ஏன் போனாரு? நாரதர் ஞானப்பழத்தை கொண்டு போனாரு, பழம் கிடைக்கல, அதனால முருகப்பெருமான் கோபித்துக் கொண்டு பழனிமலைக்கு போனார். எப்படி போனார்? தலையில முட்டை, நெத்திய பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டி கொட்ட போனார். இவர் போகும்போது அவர் அணிந்திருந்த ஆடை என்ன? வெறும் கோமணத்தோட மட்டும்தான் போனார். எல்லாரும் நல்லா கவனிச்சு கேட்டுக்கணும். முருகப்பெருமான் பழனிமலைக்கு போகும்போது, திருவாமணன்குடிக்கு போகும்போது கோமணத்தோட தான் போனார். இன்னைக்கு எல்லா பேருமே பழனிமலை முருகனுக்கு அறந்தாங்க என்ன, எவ்வளவோ தூரமா இருந்தாலும் சரி, ஆமா பாத யாத்திரையா போறாங்க. பாத யாத்திரைன்னு அதுக்கு பேர் பாத யாத்திரை. இங்க இருந்து போகும்போது நடந்து போறாங்க, வரும்போது பஸ்ல வந்துடுறாங்கல்ல. முழுசா நடந்து வந்தா தான் அதுக்கு பேர் பாத யாத்திரை. ஆமா, இங்க போகும்போது நடந்து போனோம், வரும்போது நடந்து வர்றேன். யார் வரும்போது நடந்து வர்றது? மேற்கு முகமா நோக்கி இருக்கார். போக கொண்டாந்து வச்சது தமிழ்நாட்டிலே இல்ல கேரளாவிலயா? கேரளாவா? பழனி வந்து கேரளாவா? தமிழ்நாட்டிலே வச்சாரு. தமிழ்நாட்டில் வச்ச போகர் ஏன் கேரளாவில் பார்த்து வைக்கணும்? இன்னைக்கு கேரளா செல்வ செழிப்பா இருக்கு. இன்னைக்கு கேரளா செல்வ செழிப்பா இருக்கு. முருகப்பெருமானுடைய பார்வைப்பட்டு ஏன் தமிழ்நாட்டை பார்த்து திருப்பி வைக்கல? முருகப்பெருமானுக்கு இங்க இருந்து போகும்போது கோவணத்தோட தான் போனாருன்னு சொன்னேன். முருகப்பெருமான எல்லா பேரும் பாத யாத்திரையா போறோம்ல, போகும்போது எந்த வேஷத்துல பாக்கணும்னு ஆசைப்படுவோம்? ராஜ அலங்காரத்துல தான் பாக்கணும்னு எல்லா பேரும் ஆசைப்படுறோம். ஆனா முருகன் போன கோல என்ன கோலம்? ஆண்டி கோலத்துலதான் போனார். ஆண்டி கோலத்துல போன முருகனுக்கு எப்படியா ராஜ அலங்காரம் கிடைச்சிச்சு? பள்ளியை திருமணம் பண்ணனாலயா? பழனிமலையில வள்ளியை திருமணம் பண்ணாரு. சூப்பரு. ஒரு நாளைக்கு ஒரு வேஷங்கிறது தப்பு. முருகன் வந்து ஆண்டி கோலத்துல போனாரு. எப்ப? சின்ன பிள்ளையில போனாரு. சின்ன பிள்ளையில போன முருகனுக்கு எப்படி ராஜ அலங்காரம் கிடைச்சிச்சு? அத உள்ள வந்திருக்க அம்மா யோசிச்சுக்கிட்டா, அது தூங்குதா இல்ல முழிச்சிருக்கான்னு நம்ம பாத்துக்கிறோம். அதுக்கு அந்த வள்ளியம்மாவே பரவாயில்லையே. இப்ப நீங்க மட்டும் வள்ளியம்மா உள்ள வச்சுக்கிட்டு வெளியில கேள்வி கேட்டுக்கு. அந்த அம்மா கேட்டனாலதான் நான் கேக்குறேன். முருகனுக்கு ராஜ அலங்காரம் எப்படி கிடைச்சிச்சு? ஏன் முருகனுக்கு வந்து பால தண்டாயுத பாணி? இன்னைக்கு பழனிமலையில முருகனுக்கு பேரு பால தண்டாயுத பாணி. ஏன் பால தண்டாயுத பாணின்னு வந்துச்சு? முருகன் கையில என்ன, இங்க இருந்து போகும்போது கை குச்சிவடியா போனாரு, தண்டம் வச்சிருக்கனால தண்டாயுத பாணி. முருகனுடைய சிலைய போகர் செஞ்சார், நவபாசானத்தினால செஞ்சார்னு எல்லா பேரும் சொல்றாங்க. அந்த நவபாசானத்தோட பேர் என்ன? வள்ளிக்கு பெரிய கொக்கிசிக்கலை கொடுக்குறாரு. பெட்டி மிருதங்கத்தை வண்டியில ஏத்திடுறான். ஏற்படுத்த வேணுமன்றா சத்தம் கேட்கணுமே. என்ன ஒரு சத்தம் தான் கேக்குது? அது என் பட்டு சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஏய் ஆம்பளை சத்தம் போட மாட்டானா? என்ன எப்படா சோடா ஆகணும் சு சத்தம் போடணும். வந்திருக்க வேலைக்கு அதுக்குதானே வந்திருக்கான். போடலையே உங்களுக்கு சத்தம்? ஒரு ஆள் போட்டாரு. போட்டாரு. ஆரணம் சு பெண்மணியாளுடைய சாதி ரம்மி இவர் இனிமையாக இருக்கிறது என்றா? சாமி அதை பட்டு மட்டும் பேசாதீங்க. எங்களுக்கு பிடிக்காத பிடிக்காத வார்த்தையை நீங்க பேசக்கூடாது. நீங்க சொன்ன உடனே உங்க மூணு வார்த்தை அதன் முகரே பாருவேன்.
ரம்மு இம்முன்னா சொல்லாதீங்க சாமி. சாரீரம்னா குரலோசைங்க. இவளுடைய குரலோசை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்ணை நேரில் பார்க்கும் பொழுது இவள் உலகாக இருப்பாள். பார்த்தாலும் பார்த்தே நான் பார்த்தால பொம்பளையே இல்லையா விடுகாரு. ரம்மாவ பார்த்தே கம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசிய கூட பாத்திருக்கியா. ஆனா இத்தனை பொம்பளையில பார்த்த ஆசை வரல எனக்கு. ஆனா இந்த பிள்ளைய பாக்குறதுக்கு முன்னாடியே நோக்கம் கிளம்பிருச்சு. அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் எவ்வாறு வர்ணிக்கலாம்? வெற்றி பழத்தின் மூலமாக வர்ணிக்கலாமா? நன்றி. அதை எடுத்த
நமக்கு பாதையில் நிற்கின்றது. அதிலே அமிர்தவழி சுந்தரவழி என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்களுக்கு கொடுத்த பக்தனுடைய அமிர்தவழி திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை என்ற திருமணத்தோடு திருமணம் செய்து விட்டார். ஆனால் இளையவள் வல்லியோ கந்தனுக்காக வதைக்கப்பட்ட திரைச்சலை மத்தியிலே காவலை மேற்கொண்டு ஆலவம்சோ என்று அயலொட்டிக் கொண்டிருக்கிறார். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே என்னுடைய தலையும் தப்பிக்க வேண்டும் என்ற காரணம் இருக்கிறார். இவனுடைய அழகை நதியோரத்தின் மூலமாக வர்ணிக்கலாம். நாடக நடிகை மருமை சகோதரர் கார்த்திகராஜ் அவர்களுக்கு சமையல் மேஸ்திரி பழனியப்பன் அன்புள்ளங்கள் 50 ரூபாய் அன்பளித்து வருவதற்கு 50 ரூபாய் தம்பி ஆல்ரவுண்டர் இருக்கு. காலையில ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கோங்க. சர்வம் சார்ந்த கலை குடும்பத்தின சர்வம் நன்றி நன்றி இருந்த வணக்கம். உங்களுக்கு
நீ ஏன் உன் பிள்ளைக்கு நாரவர்னு பேர் வைக்கல? நாளை கால நாடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க குலசாமி போட்டா ஒரு நாளைக்கு ஓரம் கட்டி போட்டுட்டு என் போட்டா எடுத்துட்டு போட்டு வச்சு ஒரு நாளைக்கு சாமி கும்பிடுப்பாரு, உன் குடும்பம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்மளை கண்டாலே பேசிக்கிறாங்க. நாரதனுடைய நிலைமை உலகத்தில் இவ்வளவு மோசமாக இருக்கின்றதா? நாரதர் எப்பேற்பட்டவர் என்று தெரியுமா? ஒரே ஐநூறு பெருமையை கூறிவிட்டு பிறகு அலையும் மாணவனை சந்திக்கலாம். Thank you.
ரசிகளுடைய விருப்பத்திற்காக ஒரே ஒரு பாடல் மட்டும் நேராகிட்டே இருக்கு, பல பேர் அமைஞ்சிருக்கு. ரசிகளுடைய விருப்பத்திற்காக ஒரே ஒரு பாடல், அரைந்த மாமையை அருமையினார் எம் எஸ் முத்தப்பா அவர்களுடைய பாடல் பாட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நாடக உலகத்துல எத்தனை நாடகர்கள் வந்தாலும் அழியாத ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் அருமையினார் எம் எஸ் முத்தப்பாவுக்கு மட்டுமே உண்டு. அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பாடலை பாடிவிட்டு பிறகு இந்த கழகத்தை தொடங்கலாம். நாங்கள் தொடர்ச்சி
சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அழகி மாணவனை சந்திப்போம். காலதாமதம் I'm gonna make you mine.